மக்களே, நம்ம கண்ணு முன்னாடி வந்து கவாசக்கியில் வந்து ஒரு 1000 சிசியில் ஒரு வெர்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக்கு, கிட்டத்தட்ட ஒரு 13-14 லட்சரூபா வரும். பட் இந்த வண்டிக்கு கிட்டத்தட்ட டஃப் கொடுக்குற மாதிரி இந்த பக்கம் ஒரு வண்டி இருக்குது. அண்ட் இங்கே வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க, இது என்ன யமஹாவில் புதுசாக ஒரு வண்டி விட்டுருக்காங்களா அப்படின்ட்டு. ஸோ நம்ம கண்ணு முன்னாடி யார் இருக்காருன்னா, நம்ம வெபூஷன் இருக்காரு. அவர் வந்து ஒரு சென்னையில் ஒரு குட்டி சயின்டிஸ்ட்னே சொல்லலாம். ஒரு வண்டியை வந்து வேறு லெவலில் வந்து மாடிஃபை பண்ணி வச்சுருக்காரு. அங்கே என்ன எங்கள் காசல்னால் என்ன, நானும் வந்து ஒரு டூரை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி ரா பகலாக உக்காந்து சூப்பராக அந்த வண்டி ரெடி பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டு வண்டியை பார்த்தா இது அவ்வளோ பெருசு இருக்கும். இந்த வண்டி வந்து ஆல்மோ ஒரு 1.5 லட்சரூபா வண்டி. அதுவும் இதுவும் பாருங்கள், கிட்டத்தட்ட அவ்வளோ சைஸ்க்கு வந்து கொண்டு வந்துட்டாரு. ஸோ இந்த வண்டியில் வந்து நிறைய ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்காரு. சொல்லுங்க ப்ரோ, இந்த வண்டியில் என்னெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க? ப்ரோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைசர் பண்ணியிருக்கேன். ஓகே, பெரிய வைசர். ஃபாக்லைட்ஸ், ஓகே, கிராஷ் கார்ட், ஓகே, அண்ட் டாப் பாத்ஸ், ஹேண்ட் கார்ட், ஹேண்டில் பேர் ரைசர். மெயினாக அந்த ஹேண்டில் பேர் ரைசர் தான். நான் R15 ஓட்டுறவங்க நிறைய பேருக்கு வந்து அந்த குனிஞ்சு ஓட்டும் போது அந்த கைவலி வரும். அந்த ஸ்போர்ட்டியாகவும் வேணும், அந்த கைவலி இல்லாமலும் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ வண்டி வந்து ஹேண்டில் பேர் ரைசர் போட்டிருக்காரு. அண்ட் வின் பிளாஸ்ட், அதுதான் பெரிய தொல்லை. ஸோ பெரிய வின் பிளாஸ்ட் இது விண்ட்ஷீல்டு போட்டிருக்கனால வின் பிளாஸ்டும் இல்லை. ஆனால் வண்டி பார்க்க ரகடாக இருக்குது ப்ரோ. எவ்வளோ செலவாச்சு ப்ரோ இந்த வண்டியை? 75,000 ரூபீஸ் செலவு பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த 75,000 எவ்வளோ வேலை பண்ணிக்கிது பாருங்களேன். 13 லட்சரூபா வண்டியே கொஞ்சம் சின்னதாக தெரியுது. இது வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. பார்க்க ஏதோ ஒரு ட்ரையம்போ ஏதோ ஒரு வண்டி மாதிரி இருக்குது. ஆனால் இது யமஹா R15 தான். யாராவது யமஹா R15 வந்து ஆர்டர் பண்ணும், இந்த மாதிரி ஏதாவது டூரிங் செட்டப் பண்ணணுன்னா நம்ம நான் ஆல்கஹாலிக் ரைடர் அப்படின்னு சொல்லி இவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே கொடுக்குறேன். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. வந்து இவரை ரீச் பண்ணுங்கள். பயங்கரமான எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் பண்ணுறாரு. அண்ட் ஏதாவது அப்கிரேடேஷன் அப்டேட் பண்ணணும், ஏதாவது இந்த மாதிரி அக்சசரிஸ் எல்லாம் பண்ணாலும் ரீச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.